கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அன்போடு வாழ்த்து நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த உலகம் பிரம்மாண்டமாக இருக்கிறது. இந்த பிரம்மாண்டமான உலகத்தை படைத்த தேவன் அதைவிட பிரம்மாண்டமானவராக இருக்கிறார். இவைகளெல்லாம் தானாக உண்டாகவில்லை, ஒருவர் உண்டாக்கி இருக்கிறார் என்பதை நாம் அவைகளை பார்ப்பதன் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். ஏனென்றால் யாரோ ஒரு அறிவு ஞானம் புத்தி நிறைந்த ஒருவராலே தான் ஒழுங்கற்ற ஒன்றை ஒழுங்காக்க அழகாக உருவாக்க முடியும். இந்த பிரம்மாண்டமான உலகத்தை தேவன் எவ்வாறு படைத்தார் என்று தொடர்ச்சியாக நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆழமான சத்தியங்களை படிக்க நம் மனதை ஆயத்தப்படுத்தலாம். நம்முடைய செய்தியாளர், கிருபையுள்ள வார்த்தையின் ஆசிரியரும், ஜீசஸ் ஸ்கூல் ஆஃப் எவாஞ்சலிசம் இயக்குனரும், 40 ஆண்டுகளுக்கு மேலாக தேவனுடைய வார்த்தையை சத்தியத்தின்படி போதிக்கிற போதகர் பிலமன் ராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி உங்களை இந்த கிருபையுள்ள வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பரிணாமவாதம் தியரி ஆஃப் எவல்யூஷன் தவறு என்றும், உலகம் கர்த்தரால் படைக்கப்பட்டதென்றும், அது 6 நாளிலே படைக்கப்பட்டதென்றும் நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டே வருகிறோம். இன்றைக்கு இந்த பரிணாம கொள்கைக்கு எதிராக பைபிள் சொல்லுவது என்ன என்பதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது, பைபிள் சொல்லுகிறது இந்த உலகம், இந்த பூ உலகம் இளமையானது, யங் எர்த் அப்படின்னு சொல்லுது. தியரி ஆஃப் எவல்யூஷன் பரிணாம கொள்கையோ ரொம்ப பழமையானது அப்படி என்று சொல்லப்படுகிறது. பைபிளில் சொல்லப்பட்டதை பார்த்தால் ஏறக்குறைய 6000 ஒரு 8,000 அல்லது 10,000 ஆண்டுகளுக்குள்ளாக தான் இந்த பூமி உருவாக்கப்பட்டு இருக்கும் அப்படின்ற ஆதாரங்களோட பைபிள் பேசுகிறது. ஆனால் தத்துவமாய் பேசுகிறவர்களோ அல்லது தர்க்கமாய் பேசுகிறவர்களோ இந்த உலகம் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் வெரி ஓல்டு அப்படின்றாங்க. கோடான கோடி ஆண்டுகள், லட்சோப லட்ச ஆண்டுகள் பழமையான உலகம் பூமி என்று இதை பற்றி சொல்லுகிறார்கள். இந்த பாடத்திலே இது இளமையான பூமியா அல்லது மிகவும் வயதான, இவர்கள் சொல்லுவதை போல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஆண்டுகள் பழைய பூமியா என்பதை நாம் தியானம் செய்வதற்கு அல்லது படிப்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. பூமியின் வயதை ஆதரிக்கும் முதல் வார்த்தை ஆதியாகமம் 1:1 ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். நாம கடந்த பாடத்திலும் இதை நாம் படித்தோம். துவக்கத்தில் கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார். ஒவ்வொன்றையும் படைக்கிறதுக்கு 1,000,000 வருஷம் அந்த மாதிரிலாம் அவர்லாம் எடுக்கலை. அதை வரிசையாக படைத்தார் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம். மீண்டும் இந்த வசனத்தை நாம் நினைவு கொண்டு நாம் தொடர்ந்து ஆராய்ச்சி செய்ய நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. இந்த பிரபஞ்சம், வானம், பூமி, அண்டம் எல்லாமே, சர்வ சஞ்சாரத்தையும், இந்த பிரபஞ்சத்தை, காலம், வெளி, பொருள், இவைகளை சார்ந்தவைகளை அடங்கி இருக்கிறது என்று நாம் பார்த்தோம். பைபிள் இதை விளக்குகிறது. நமக்கு சொல்லுவார்கள் அல்லவா, டைம், ஸ்பேஸ், மேட்டர் என்று சொல்லி சொல்லுவார்கள். இது மூன்றையுமே ஆதியாகமம் 1 தெளிவாக சொல்லுகிறது. 2 முக்கியமான குறிப்புகளை இந்த வசனத்திலிருந்து பார்க்கலாம். விஞ்ஞானிகளும் தத்துவவாதிகளும் இந்த பிரபஞ்சத்தை பற்றி அவர்கள் பேசுவதற்கும் பைபிள் பேசுவதற்கும் உள்ள வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இந்த அண்ட சராசரத்தில் நேரம், இடம், பொருள், ஆற்றல் அதை அடங்கியிருக்கிறது. இது ஒரு 3 கூறுகளை உள்ளடக்கியது பொருள். இதை பைபிள் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் இவர்கள் சொல்லுவதை போல லட்சோப லட்ச ஆண்டுகளில் உருவானது என்று சொல்வதற்கு
அவர்களால் ஆதாரம் காட்ட முடியவில்லை, தர்க்க ரீதியாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். வேதம் அது சொல்லுகின்ற 6,000 முதல் 10,000 ஆண்டுகளுக்குள்ளதான் இந்த உலகம் உண்டாக்கப்பட்டது அப்படின்றதற்கு ஆதாரத்தை காட்டுகிறது, மூலக்கூரை நமக்கு காட்டுகிறது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆச்சரியமான காரியம் என்ன அப்படின்னா, இந்த கருத்துக்கள் எல்லாம் மனிதனாலே சொல்லப்படுகிறது, பகுப்பாய்வு செய்யப்படுகிறது. இப்பதான் ஒரு 2,000 வருஷம், ஒரு 1,500 வருஷம் இப்பதான் இவங்கெல்லாம் இதை ஆராய்ச்சி பண்ணி பகுத்து பார்த்து தாங்கள் சொல்லுகின்ற 1,00,000 வருஷம் கோடி ஆண்டுகள் என்பதை நிரூபிக்க முயற்சி பண்ணுகிறார்கள். ஆனால் இந்த 2,000 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க இதை நிரூபிக்க எடுக்கிற முயற்சிக்கு முன்னாடியே பைபிள் ஆதியாகமும் பழைய ஏற்பாட்டில் இருந்தே ஒரு 3,000-4,000 வருடங்களுக்கு முன்பாக இருந்தே இந்த உலகத்தின் படைப்பை பற்றி தெளிவாக பேசுகிறது. பழச இப்ப கண்டுபிடிச்சு பழசோட கொண்டு போய் ஒட்டி சேர்க்க முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் இது வரிசை கிரமமாக காலக்கிரமமாக பைபிள் நமக்கு பேசிக்கொண்டே வருகிறது என்பதை நாம் மறந்து போய்விடக் கூடாது. பைபிளின் முதல் வசனம் இதை தெளிவாக சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் நிகழ்ச்சிகள், நிகழ்வுகள் தெளிவாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திலே சொல்லப்படுகிற இந்த பெரிய கருத்து பிழையை ஆதியாகமும் 1 அதிகாரம் மறுக்கிறது. அதில் சொல்லப்பட்ட தகவல்களே, 1,00,000 ஆண்டுகள், கோடி ஆண்டுகள் என்ற இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குல்ல, அதை தவறு என்று ஆதியாகமும் 1 அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. டைம், ஸ்பேஸ், மேட்டர், இந்த மூன்றும் சேர்ந்தது என்று சொல்லி சொல்லுவார்கள். காலம், இடம், பொருள் என்று சொல்லுவார்கள். இது மூன்றுமே 1 அதிகாரம் 1வது வசனத்திலேயே சொல்லப்படுகிறது. கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்திற்கும் மனித சஞ்சாரத்திற்கும் மனித வாழ்க்கைக்கும் இடைவெளிகள் 1,00,000,000 ஆண்டுகள் இருக்கிறது என்று அவர்கள் பேசுகிறார்கள், நிரூபிக்க முயற்சி எடுக்கிறார்கள். ஆனால் பைபிள் அது அப்படி அல்ல, மனிதனுக்காகவே இந்த உலகம் படைக்கப்பட்டு எல்லாம் உருவாகி வந்தது என்பதை தொடர்ந்து பேசிக் கொண்டே வருகிறது. அப்ப பூமியினுடைய வயதை பற்றி நாம் முதலிலே தெரிந்து கொள்ள நாம் முயற்சி செய்வோமாக. மீண்டும் சொல்லுகிறேன், பழைய பூமி உலகம் என்று சொல்லுகிறார்கள். மில்லியன் அல்லது பில்லியன் ஆண்டுன்னு சொல்லுவாங்க, லட்சங்கள் அல்லது கோடி ஆண்டு என்று சொல்லுகிறார்கள். பைபிள் சொல்லுகிறது இளமையான யங் எர்த், இளமையான பூமி என்று சொல்லுகிறது. 5,000 முதல் 10,000 ஆண்டுகளுக்குள்ளதான் இருக்கும் இந்த உலகம் உண்டாகி அப்படி என்று பேசப்படுகிறது. பரிணாமவாதிகளாலே இந்த பூமி ரொம்ப பழசு அப்படின்னு சொல்றாங்க. என்னங்கன்னு கேட்டா, மெட்டீரியல், பொருள் நித்தியமானது, அது அழியாதது, அதனால அது எப்பயுமே இருந்துச்சு. அப்புறம்தான் அது கொஞ்சம் 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 கொஞ்சமா மாறி மாறி மனிதன் உண்டானா அப்படின்னு சொல்லி சொல்லுகிறாங்க. பெருவெடிப்பு அப்படின்ற ஒரு கொள்கையை அவர்கள் பேசுகிறார்கள். அந்த பெருவெடிப்பு அப்படின்றத அவங்க நிரூபிக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் இப்படி சொல்லுவோமே, சூரியன் எப்பொழுதுமே இருந்தது, திடீர்னு 500,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு முறை வெடித்ததாம், அதிலிருந்து வந்து விழுந்து குளிர்ச்சியாகி ஒரு கோளத்தை போல உருவானதுதான் பூமி. அப்புறம் அது குளிர்ச்சியாகி அப்படி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறி 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 500,000 வருஷத்துல கண்ணுக்கு தெரியாத ஒரு சின்ன ஒரு உயிரி உண்டானது, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா வந்து அது 500,000 ஆண்டுகள் ஆகி அதிலிருந்து குரங்கு வந்து குரங்கிலிருந்து மனிதன் வந்தான். ஏன்னா 500,000 ஆண்டுகள் இந்த உலகம் உண்டானதுன்னு சொல்றாங்கல்ல, அப்ப அதை நிரூபிப்பதற்காக அவர்கள் இதை சொல்லுகிறார்கள். அப்ப இதை நினைவிலே வைத்துக் கொள்ளணும். அதனாலதான் டைம் அவங்க எடுத்துக்கிறாங்க, காலம் என்று சொல்லப்படுவதை 500,000 ஆண்டுகள், கோடி ஆண்டுகள் என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பூமி மாறியது அப்படின்னு சொல்லும் பொழுது 1வது வசனத்தையும் 2வது வசனத்தையுமே இவங்க பயன்படுத்தி
ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியையும் படைத்தார். இரண்டாவது வசனம், இந்த உலகமானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமா இருந்தது. அதனால முதல் வசனத்துக்கும் இரண்டாவது வசனத்திற்கும் இடையில பல லட்சம் ஆண்டுகள் இருக்கிறது அப்படின்னு இவங்க தர்க்கவாதம் இருக்கு பார்த்தீங்களா, ஆர்கியூமெண்ட். அந்த தர்க்கவாதத்தில் கொண்டு போய் இந்த வசனத்தை உள்ள புகுத்துறாங்க. நான் முதல் முதல் இந்த பாடத்தை ஆரம்பிக்கும் பொழுதே சொன்னேன், 1:1 நிகழ்ச்சிகளின் சுருக்க விவரம், 2:1 முதல் அதிகாரம் சுருக்க விவரத்தின் கொஞ்சம் பெரிய விவரம், 2:1 தொடர்ந்து போகும் பொழுது தெளிவான விவரங்கள் அடங்கி இருக்கிறது. இந்த கண்ணோட்டத்தை கவனமாக கவனித்து படிக்கும் பொழுது இந்த உலகம் உண்டாகி இளமையான உலகம் 6,000 to 10,000 தான் இருக்குமே ஒழிய 60,000 பல லட்சம் பல கோடி ஆண்டுகள் இருக்கிறது என்ற வாக்குவாத தர்க்கத்திற்கு வேண்டுமானால் கேட்க நன்றாக இருக்கிறது. அதற்கு ஆதாரம் இல்லை, அவர்களால் நிரூபிக்க முடியவில்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அறிவியல் என்பது எப்பொழுதுமே ஆதாரத்தை கேட்கும், அதுதான் அறிவியல் என்பது ஆதாரத்தை கேட்கும். நான் பைபிளை நம்புங்க, எங்க பைபிளை மாத்திரம் நம்புங்க அப்படின்னு நான் ஆர்கியூ பண்ண, தர்க்கம் பண்ண, வாக்குவாதம் பண்ண வரவில்லை. அறிவியல் பூர்வமாகவே துவங்கி வருகிறேன். அறிவியல் என்றால் கேள்விகளை கேட்கும், கேள்விகளுக்கு பதிலை ஆதாரத்துடன் வித் எவிடன்ஸ் சொல்லுவாங்க, வித் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆதாரத்துடன் கொடுக்க வேண்டும், அது அறிவியலோட ஒத்து போனால்தான் அறிவியல் அதை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லி சொல்லுகிறார்கள். சரி, அப்ப பைபிள் சொல்லுவதற்கும் இவர்கள் சொல்லுவதற்கும் பூமி உருவாக்கப்பட்ட விஷயத்துல ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எளிய உயிரினங்கள் முதல்ல இறந்து போச்சு, அது புதை படிவமாக இருக்கிறது. பாறைகள்ல எலும்புகள் இருக்கிறது, அதனுடைய முத்திரைகள் இருக்கிறது, அதனுடைய பதிவுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். அது பதிவுகளை விட்டு சென்றது ரொம்ப காலம், முதல்ல சின்ன சின்ன உயிரினங்கள் தான் வாழ்ந்திருக்குது, அவங்க எல்லாம் செத்து அழிஞ்சிட்டாங்க. அப்புறம் வளர 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 அந்த பாறைகளின் இடுக்குகளில கொஞ்சம் கொஞ்சமாக உயிர்கள் பெரியவைகளாக உண்டாகி வளர்ந்து அப்படியே வந்து 100,000 ஆகி அப்புறம் மனிதன் உண்டானான். அதனால இந்த உலகம் ரொம்ப வெரி ஓல்டு வேர்ல்டு அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லுகிறார்கள். 90,000,000 என்கிறார்கள். உயிரினங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கண்ணுக்கு தெரியாததுலேருந்து வந்து மனிதன் அளவுக்கு வந்தது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். யாரும் எதையும் வாதத்திற்கு வைக்கலாம், ஒன்றும் தவறில்லை. எல்லாரும் சொல்லலாம் அல்லவா, கேள்விகள் கேட்கலாம், குறுக்கு கேள்வி கேட்கலாம், பகுத்தறிவோட கேட்கலாம். ஆனால் அதை நிரூபிப்பதற்கு ஆதாரம் தேவை அல்லவா? ஒரு படமானது உங்களுக்கு இப்பொழுது காட்டப்படும், அதை நீங்கள் பாருங்கள். அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா, பல லட்சம் ஆண்டுகள் என்பதை அவர்கள் நிரூபிக்க ஒரு முயற்சி எடுக்கிறாங்க. குறிப்பா ஒரு 3 பிரிக்கிறார்கள். என்ன சொல்றாங்க, 2,00,000,000 ஆண்டுக்கு முன்னாடி இந்த பூமி உண்டானது, அதுக்கப்புறமேலா 1,00,000 to 1,50,000 வரைக்கும் சின்ன சின்னதான கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள், அதிலிருந்து அடுத்தவைகள், அதிலிருந்து அடுத்தவைகள், அதிலிருந்து அடுத்தவைகள் என்று வந்தது. அப்புறம் ஒரு 100,000 அல்லது ஒரு 50,000 அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா பெருசு. ஒரு சின்ன உதாரணம், தவளையினுடைய முட்டை வடிவம் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். அந்த முட்டையில இருந்து லார்வா இல்லையா, அது வரும் இல்லையா, அதுக்கப்புறமேல அது என்ன உண்டாகிறது, தவளையாக உண்டாகிறது. அப்ப பாருங்களேன், வளர்ச்சி மாறி மாறி பெரிய உருவம் வருது. இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 500,000 முன்னாடி முட்டையா இருந்துச்சு, அப்புறம் ஒரு 50,000 லார்வா மாதிரி இருந்துச்சு, அத மீன் மாதிரியே தெரியும், வளர்ந்து வந்தாதான் தெரியும் அது என்னன்னு, தவளையா இருக்குது அப்படின்னு, அந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னு அவங்க ஆர்கியூ பண்றாங்க. நல்லாதான் இருக்கு, ஏன்னா அவங்க ஆர்கியூக்கு அவங்க சொல்றது கேட்க நல்லாதான் இருந்துச்சு. ஆனா உங்களுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு கேள்வியை தூக்கி போடுறேன். நம்ம கண்ணுக்கு முன்னாடியே, நம்ம வீட்டுக்கு முன்னாடி போற சாக்கடையோ பக்கத்தில் ஓடுற சாக்கடையோ எதையா பார்த்தீங்கன்னா, 10 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே முட்டையா இருக்கும்,
ஒரு 15-20 நாள் கழிச்சு இல்லை ஒரு கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்க போய் பார்த்தீங்கன்னா அப்படியே மீன்குட்டி போற மாதிரியே இருக்கும். நம்ம நினைப்போம் நிறைய மீன்குட்டி இருக்குது அப்படின்னு. அப்புறம் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்க போய் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தவளையா வர ஆரம்பிச்சிருக்கும். யோசிங்க, ஏன்னா முட்டையிலிருந்து தவளை வர்றதுக்கு லட்சம் வருஷம் ஆச்சு நம்ம கண்ணுக்கு முன்னாடி. அப்போ உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? தேவன் முட்டையில இருந்து அதுக்கு அடுத்த நிலையை வர வச்சு அதுல இருந்து தவளையை வர வச்சிருக்கிறார். இவங்க இதையும் என்னவா எடுத்து தங்களுடைய ஆர்கியூமெண்ட்டுக்கு என்ன சொல்றாங்க, பரிணாம கொள்கைவாதிகள் அல்லது லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி உலகம் வந்துச்சுன்னு சொன்னவங்க, முதல்ல நிறைய முட்டையாக தான் இருந்துச்சு, அப்புறம் மேல அது அடுத்த நிலை வந்துச்சு, அப்புறம் அது தவளையா மாறிடுச்சு, எவ்வளோ காலம் ஆயிருக்கும் தெரியுமா? சரி, அப்போ அடுத்த கேள்வி கேட்கணும்ல அறிவுபூர்வமா, இப்போ தவளைய மாதிரி ராட்சச தவளை எங்க ஏதாவது இருக்குதா, யானை மாதிரி ஒரு தவளை இருக்குதா கேட்டா அதெல்லாம் இல்லை அப்படின்றாங்க. ஸோ உங்களுக்கு புரியுதா? சரி, அது கூட ஒரு ஓரத்தில் இருக்கட்டும். கம்பளி பூச்சி ரைட்டா, சின்னதா இருக்கு பெருசா வளருது. கம்பளி பூச்சி என்ன செய்கிறது, ஒரு கூடு கட்டி கொள்கிறது, கூடு கட்டி அதற்குள்ளே அது இருக்கிறது. அப்புறம் அந்த கூடு கட்டி இருந்த அந்த கம்பளி பூச்சி கொஞ்ச நாள் கழிச்சு என்ன செய்து, கூட்டை விட்டு வெளியில வர்றப்ப வண்ணத்து பூச்சியாக, அதாவது கம்பளி பூச்சிக்கும் வண்ணத்து பூச்சிக்கும் சம்பந்தமே இல்லை. இப்ப பாத்தீங்களா, அப்ப லட்சம் ஆண்டு ஆயிருக்குங்க, முதல்ல கம்பளி பூச்சியா இருந்துச்சு, அப்புறம் என்னவா மாறிச்சுங்க, இந்த பட்டர்ஃபிளை வண்ணத்து பூச்சியா மாறிச்சு. சரியா தானே இருக்கு அவங்க சொல்றது, கவனிச்சு பாத்தீங்களா? ஏன்னா இது வேற, கம்பளி பூச்சின்றதே வேற, வண்ணத்து பூச்சின்றதே வேற, இதுல இருந்து அது உருவாக லட்சம் வருஷம் ஆச்சுன்றாங்க. ஆனா பைபிள்ல படிச்சு பார்த்தா அப்படிலாம் இல்ல. அது சரின்ற அறிவியல் பூர்வமான கேள்விக்கு நம்ம கண்ணுக்கு முன்னாடியே கம்பளி பூச்சி, கூட்டுப்புழு, அப்புறம் வண்ணத்து பூச்சியாக மாறிக்கொண்டே இருக்கிறது. காரணம், இந்த பூமி இளமையான பூமி என்பதை இவர்கள் சொல்லுகின்ற தர்க்கத்திலிருந்தே அதை தவறு என்று நம்மாலே நிரூபிக்க முடியும். இது இப்படி போறாங்க தலைகீழா, சரிங்களா? அடுத்து இன்னொரு முயற்சி பண்றாங்க, டைனோசர் மாதிரி பெரியவைகள் இருந்தது எங்கப்பா இருந்துச்சு அப்படின்னு போய் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சு எடுத்திருக்கிறாங்க டைனோசருடைய எலும்புகளை. எனக்கு கிடைத்த தகவலை சொல்றேன், நான் ஒன்றும் ஒரு பெரிய விஞ்ஞானி அறிவியல் ஆராய்ச்சியாளன் இல்லை, படித்ததையும் சேகரித்த தகவல் இருந்து உங்களுக்கு நான் சொல்றேன். ஆமாம், போய் தேடி கண்டுபிடிச்சி பெருசாக எடுத்துருக்கிறாங்க, வெரி குட், பாராட்ட வேண்டிய விஷயம். அப்போ அப்படி அவங்க தோண்டி எடுத்த இடத்துக்கு பக்கத்தில் சில தடங்கள், பதிவு தடங்கள் இருக்கிறது. என்ன தடங்கள் அப்படின்னு பார்த்தா, மனித காலில் நடந்து போன தடங்கள் இருந்திருக்கிறது. அப்ப லட்சம் வருஷத்துக்கு முன்னாடியே டைனோசர் இருந்துச்சு, அது அழிஞ்சு போச்சு அப்படின்னு அந்த தடத்தை அவங்க தேடி அந்த எலும்புகள் எல்லாம் எடுக்கிறப்ப, பக்கத்திலே மனிதன் நடந்திருக்கிறான், வாழ்ந்திருக்கிறான் என்ற தடமும் இருந்தா, மனுஷன் உண்டாகி எவ்வளவு நாள் ஆச்சு? அப்ப இந்த பூமி இளமையான பூமி என்று பைபிள் சொல்லுவதற்கு இந்த பரிணாமவாதிகளினுடைய ஆராய்ச்சிகளை இன்று தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணுகிறவர்கள் முன்பு கண்டுபிடித்த ஆராய்ச்சியை தவறு என்று இவர்களே சொல்லுகிறார்கள். ஆனால் 3000-4000 வருடங்களுக்கு முன்பாக மோசேயின் மூலமாக சொல்லப்பட்டு எழுதப்பட்டு இன்று வரைக்கும் நமக்கு வந்து கொண்டே இருக்கிற செய்திகள் அடங்கிய இந்த பைபிள் இந்த பூமியை இளமையான பூமி என்று சொல்லுகிறது. அதற்கு மாற்று கருத்தை இவர்களால் என்ன செய்ய முடியவில்லை, நிரூபிக்க முடியவில்லை என்பதை நாம் மறந்து போய்விட வேண்டாம். பிரச்சனை என்ன அப்படின்னா, நம்முடைய பள்ளிகளிலே இவைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, இந்த பள்ளிகளிலே இவைகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, அவைகள் பைபிளுக்கு எதிராக இருக்கிறது, பைபிளை தப்பு அப்படின்னு நிரூபிக்க ஒன்று ரெண்டு கூட்டம் அல்ல, நிறைய கூட்டம் முயற்சி செய்கிறது. ஏன்னா அவர்களிடத்தில் சில கதைகள் இருக்கிறது, சில செய்திகள் இருக்கிறது, சில காரியங்களை நிரூபிக்க முயற்சி எடுக்கிறார்கள். அவைகள் எல்லாமே லட்சக்கணக்கான ஆண்டுகளாக நடந்த நிகழ்ச்சிகளை அவர்கள் எழுதி வைக்கிறார்கள், அவர்கள் மொழியிலே சொல்லுகிறார்கள், அதை நிரூபிக்க முயற்சி எடுக்கிறார்கள். அதை எல்லாவற்றையும் பைபிள் தவறு என்றும், அது வேற, அது கற்பனை என்றும், இது ஆதாரம் உள்ளது அப்படின்னு சொல்றதுனால கிறிஸ்தவத்தையே மோசம், கிறிஸ்தவமே தப்பு, கிறிஸ்தவம் பொய் அப்படின்னு மொத்தமா கிறிஸ்தவத்தையே அடிச்சு காலி பண்ணிட்டா
பைபிள் இல்லாம போயிரும்ல, பைபிளை நம்ப மாட்டாங்கல்ல. அப்ப பைபிளை இல்லைன்னு ஆக்கிட்டா ஆதாரம் இல்லாம அழிச்சிடலாம்ல. சோ இப்பொழுது உங்களால புரிந்து கொள்ள முடிகிறதா? பைபிளை நம்பி எதிர்க்கவில்லை, அவர்களின் நம்பிக்கைக்கு மாற்றாக பைபிள் ஆதாரத்தோட பேசுவதனாலே பைபிளை தவறு என்றும் பைபிளை நம்புகிறவர்களை தவறும் என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் கடைசியில பைபிள் இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, யோசித்து பாருங்கள், ஏற்றுக்கொள்ளணுமா வேணாமான்றது அவர் அவர்களுடைய விருப்பங்களாக இருக்கிறது. புதை படிவங்களை கண்டுபிடித்து பார்க்கும் பொழுது இவங்க சொல்ற மாதிரி எந்த ஆதாரமுமே இல்லை, பூமி பழமையானது அல்ல, பல அடுக்குகள் இருக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன்ல, 2 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி 1.5 லட்சம் வருஷம், அப்புறம் 1.5 லட்சம் வருஷம், அப்புறம் 1 லட்சம் வருஷத்துல இப்படி இருந்துச்சு பூமி, அப்புறம் 50,000 இப்படி இருந்துச்சு பூமி அப்படின்னு வரிசையா அடுக்குகள் சொல்லிக்கொண்டே போகிறார்கள்ல, அந்த கோட்பாட்டுக்கு ஆதாரங்களே இல்லை. சரி, அறிவியல் பூர்வமான கேள்வி கேட்போம், அதுக்கு தேதி சொல்லுங்க. உடனே கல் தோன்றி மண் தோன்றா அப்படின்னு எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி கல் தோன்றி மண் தோன்றா அப்படின்னு சொல்றாங்கன்னா, அப்ப கல்லுன்னு ஒன்னு தோன்றி இருக்குல்ல, மண்ணுன்னு ஒன்னு தோன்றி இருக்குல்ல, அதுல இருந்தாவது டேட் சொல்ல ஆரம்பிங்க, தேதி சொல்ல ஆரம்பிங்க அப்படின்னு கேள்வி கேட்டா, அதுக்கெல்லாம் நீ என்ன செய்யக்கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது, நான் சொன்ன நீ நம்பிதான் ஆகணும். அப்ப பகுத்தறிவு கேள்வி கேட்கிறது, அறிவியல் கேள்வி கேட்கிறது, அறிவியல் ஆதாரம் கேட்கிறது, அந்த ஆதாரம் பைபிளில் இருக்கிறது. பரிணாம கொள்கை தவறு என்பதை பைபிள் சொல்லுகிறது. ஆதியாகமத்தை திரும்பி திரும்பி படியுங்கள் என்று உங்களை நான் உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தேர் இஸ் நோ டேட்டிங், தேர் இஸ் நோ டேட்ஸ். 60,000 ஆண்டுகள்னு சொல்றாங்கன்னு வச்சுக்குவோமே, சரி தேதி சொல்லுங்க. நான் என்ன சொல்ல வர்றேன், பைபிளை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னு பைபிளை பிரிச்சிருக்காங்க. உலக வரலாறு தான், அது சில பேர் ஏத்துக்கல, சரி விடுவோம், இப்ப நம்ம அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ள இப்ப போக வேண்டாம், பைபிளுக்கு கேவலம் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின். அப்ப கிறிஸ்துவில இருந்து 1, 2, 3, 4 இப்ப 2022 இருக்கும். கிறிஸ்துவுக்கு முன் கடைசியா யார் இருந்தா, மல்கியான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு முன்னாடி யார் இருந்தா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏசாயான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு முன்னாடி யார் இருந்தா, தாவீதுன்னு இருந்தாரு. அவருக்கு முன்னாடி யார் இருந்தா, மோசேன்னு இருந்தாரு. அவருக்கு முன்னாடி யார் இருந்தா, நோவான்னு ஒருத்தர் இருந்தார் அப்படின்னு போயிட்டே இருக்கு பாருங்க. அப்ப தேதிகள் சொல்லப்படுகிறது, அறிவியல் ஆதாரம் கேட்கிறது, ஆதாரம் தேதியாக கொடுக்கப்படுகிறது. ஆனால் 60,000 வருஷாச்சுங்க இந்த பூமி உண்டாயின்னு சொல்றவங்களால தேதி சொல்ல முடியவில்லை. கடிகார பதிவு டைம் எதுவுமே இல்லை, மறந்து போய்விட வேண்டாம். இரவும் பகலும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று, டைம் சொல்லுது பாருங்க பைபிள். நாட் ஓன்லி த டேட், நாட் ஓன்லி த டே, ஈவன் த டைம், நேரத்தை சொல்லுகிறது, நாளை சொல்லுகிறது, நாளின் மணி நேரங்களை சொல்லுகிறது பைபிள். யோசித்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். சரி, இவங்க சொல்றதுக்கு இப்ப சொல்றாங்க, ஒரு சின்ன உதாரணம், யாரோ ஒருவன் வந்து நம்ம நாட்டை பற்றி எழுதும் பொழுது தவறுதலாக எழுதிவிட்டான், சரியாக நம்ம நாட்டின் வரலாற்றை ஒருவன் எழுதவில்லை. ஒரு சின்ன உதாரணம், வெள்ளக்காரனே ஒருவன் எழுதியிருக்கிறான், அவன் தவறா எழுதிட்டான் அப்படின்னு ஒருத்தர் பேசுறாங்கன்னு வச்சுங்களேன். உடனே அடுத்து எல்லாரும் கேட்குற கேள்வி என்னன்னா, அதுக்கு ஆதாரம் என்னங்கன்னு சொன்ன உடனே நிறைய புத்தகங்களை தேடி எடுத்து, இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நாட்டில் இந்தியாவில் இந்த நாள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் இந்த அரசன் ஆட்சி செய்தான், இந்த மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் இங்கே நடந்தது, இந்த மாதிரி போர்கள் எல்லாம் நடந்தது, இவைகள் எல்லாம் அங்கே குறிப்பிடப்படவில்லை என்று ஆதாரத்தை எடுத்து ஒருவன் தவறாக எழுதியிருந்தால் அதை நிரூபித்து காட்டுறோம் இல்லையா? அதனால தானே நம்ம இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறோம். அப்ப நன்றாக புரிந்து கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். ஆனால் இந்த பரிணாம வளர்ச்சிக்காரர்களாகலே இவைகளை தேதியிட்டோ அல்லது நாளை சொல்லியோ பதிவுகளையோ இவர்களால் காட்ட முடியவில்லை. எலும்பு துண்டை எடுத்து காட்டுகிறார்கள், எலும்பை எடுத்து காட்டுகிறார்கள், புதை படிவத்தை எடுத்து காட்டுகிறார்கள். முக்காவாசி பேர் இங்கே தமிழ்நாட்டில் இருந்து இந்த செய்தியை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி நிறைய பேர் உலகத்தினுடைய பல நாடுகளிலிருந்து நீங்கள் இதை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை இதை யூடியூப் மூலமாகவும் மற்றது மூலமாக நீங்கள் கேட்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். முதல்ல தமிழ்நாட்டிலிருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். குன்னூருக்கு போனீங்கன்னா, ஊட்டிக்கு போனீங்கன்னா, கொடைக்கானலுக்கு போனீங்கன்னா, அங்கே பூங்கா இருக்குது. அந்த பூங்காவில் போனீங்கன்னா, பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த ஒரு மரம் பூமியிலே போய்
ரொம்ப நாள பூமியில அழுத்தப்பட்டு மழை வெயில் காத்து இதெல்லாம் போய் போய் அழுத்தப்பட்டு பூமிக்குள்ள போய் அது என்னவா மாறிச்சு, கல்லா மாறிடுச்சு. மானை பார்த்தா மரம் மாதிரியே இருக்குது, கல்லாக மாறிவிட்டது அப்படின்வாங்க. அப்படிதானே அழுத்தப்பட்ட கரிகள் எல்லாம் வைரங்களா மாறினது அப்படின்னு சொல்லி சொல்ற மாதிரி சொல்றாங்க. ரைட். இப்ப இது எப்படிங்க அப்படின்னா, ஆராய்ச்சி பண்ணுவதற்கு அவர்கள் என்ன வச்சிருக்கிறாங்க, கார்பன் டேட்டிங் அப்படின்றத உலகம் முழுசும் ஒத்துக்குது. இப்ப கூட சமீபத்தில் கீழடியில் தோண்டி எடுத்ததெல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, அமெரிக்காவில் ஃப்ளாரிடான்ற மாநிலத்தில் இருக்கிற அந்த ஆராய்ச்சிக்கு இந்திய அரசாங்க அனுமதியோட ஒத்துக்கொண்டாங்க, அனுப்புறாங்க. அந்த கார்பன் டேட்டிங் கண்டுபிடிச்சி எடுத்தவங்க என்ன சொல்றாங்க, இது இத்தனை வருஷத்துக்கு முந்தியது அப்படின்னு சொல்லி அவங்க நிரூபிக்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்றாங்க. அறிவுபூர்வமா என்ன கேள்வின்னா, உலகம் உண்டாகி 60,000 வருஷம் ஆச்சு, குறைஞ்சது நான் என்ன 100,000,000,000 கோடி வருஷத்துக்கெல்லாம் போல 60,000 வருஷம் ஆச்சுன்னு சொல்றீங்களேங்க, கார்பன் டேட்டிங் மூலமா ஏதாவது ஒரு பொருள் எடுத்து காமிங்க, 15,000 வருஷத்துக்கு மேல 20,000 வருஷத்துக்கு மேல இது இருக்குது இந்த பூமியில அப்படின்னு எதையாவது ஒன்ன காமிங்க, ஒரு பாறையை காமிங்க, ஒரு நிலத்தை காமிங்க, ஒரு மண்ணை காமிங்க, ஒரு பொருளை காமிங்க அப்படின்னு அவங்கள கேள்வி கேட்டா, ஏன்னா இல்லைங்க எங்கிட்ட கார்பன் டேட்டிங்கிறது 10,000 இயர்ஸுக்கு மேல எதையுமே கார்பன் டேட்டிங்ல என்ன செய்ய முடியாது, நிரூபிக்க முடியாதுன்றாங்க. அப்ப அறிவியப்பூர்வமா நிரூபிக்க முடியல, ஆனாலும் நான் சொல்றத நம்புன்னு கட்டாயப்படுத்துறாங்க. ஆனா பைபிள்ல சொன்னதை எடுத்து கார்பன் டேட்டிங்க்கு அனுப்புனா, பைபிள்ல எழுதப்பட்ட தேதிகளும் நிகழ்ச்சிகளும் கார்பன் டேட்டிங்கும் ஒன்றோடு ஒன்று ஒத்து போகாது. இன்னொரு ஒரு சின்ன தகவலையும் சேர்த்து உங்களுக்கு சொல்றேன், முக்காவாசி கார்பன் டேட்டிங் இந்த புதைப்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே கடவுளை நம்புறவங்க இல்லை, அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுங்க. அவங்க எல்லாருமே பைபிளை நம்புறவங்க இல்லை, வெள்ளக்காரன் அப்படின்னு சொன்னதுனால அவன் எல்லாமே பைபிளை நம்பிடுவான் அப்படின்னு நம்ம நினைச்சிட வேண்டாம். பைபிளை நம்புறவங்களும் இருக்காங்க, நம்பாதவங்களும் இருக்காங்க. அப்ப இந்த கார்பன் டேட்டிங் காரவங்க அறிவியல் பூர்வமா நிரூபிக்க முயற்சி எடுக்கிறாங்களே ஒழிய பைபிள் பூர்வமா அவங்க நிரூபிக்க முயற்சி எடுக்கல. அவங்க எவ்வளவுன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து தேடி பார்த்தா ஆதாரம் கடைசியில எது சரின்னு சொல்ற மாதிரி இருக்கு, ஆதியாகமம் 1:2 ஆதியாகம புத்தகத்தை சரி என்று துல்லியமாக சொல்லுகிற ஒரு நிலை இருக்கிறது. இன்னொரு வாதம் என்ன இருக்குன்னா, சம்திங் கம்ஸ் அவுட் ஆஃப் நத்திங் அப்படின்றாங்க. ஒன்றுமில்லாததிலிருந்து ஏதோ ஒன்று வந்துச்சு அப்படின்னு பேசினா, அடிப்படை அறிவின்படி பேசும் பொழுது நமக்கு தெரிஞ்சு ஒன்றுமில்லாததுலேருந்து எதுவுமே ஒன்று வந்தது இல்லைங்க. அப்படி வந்தால் அதுக்கு பேர் அறிவியல் பூர்வமானது இல்லைங்க. எல்லாவற்றுக்கும் மூலமாக ஆதியாகமம் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே கடவுள் என்ற மூலத்திலிருந்து எல்லாம் உண்டானது. So, everything comes out of one thing அப்படின்னு பைபிள் சொல்லு. எல்லாம் ஒருவரிடத்திலிருந்து வந்தது என்று பைபிள் சொல்லுகிறது. சில பேர் என்ன சொல்றாங்க, ஒரே ஒரு பொருளிலிருந்து, அழியாத அசையாத பொருளிலிருந்து, உயிரற்ற பொருளிலிருந்து ஒவ்வொன்றாக வந்தது என்று சில பேர் சொல்லுகிறார்கள். சரி நிரூபிச்சு காட்டுங்க அப்படின்னு கேள்வி கேட்டா அவங்களால நிரூபிச்சு காட்ட முடியல. நாமளே சொல்றோம், எங்க தாத்தாவுடைய அப்பா வச்சிருந்த டேபிள் அப்படின்றோம். இன்னைக்கு வரைக்கும் அந்த டேபிள் ஒரு சின்ன குட்டி போடவே இல்லையே. எங்க தாத்தாவுடைய அப்பா வச்சிருந்த கை கடிகாரம்ன்றோம், அது இன்னொன்றை உருவாக்கவே இல்லையே. அப்ப உயிரற்ற ஜடப்பொருளிலிருந்து உயிருள்ள பொருள் வந்தது என்று சொல்வதும் தவறு, ஒன்றுமில்லாததிலிருந்து ஏதோ வந்தது என்று சொல்வதும் தவறு, ஒரே ஒருவரிடத்திலிருந்து, உயிருள்ள ஒருவரிடத்திலிருந்து எல்லாம் வந்தது என்று ஆதியாகமம் சொல்லுகிறது. படித்து பாருங்கள், வேதத்தை நம்புங்கள். பொருள் நித்தியமானதல்ல, அதை உருவாக்கினவர் நித்தியமானவர். இந்த உலகம் நித்தியமானதல்ல, சிதைந்து கொண்டே வருகிறது. பைபிள் சொல்லுகிறது, ஒரு நாளைக்கு இந்த உலகம் நெருப்புக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது, எரிந்து அழிந்து போய்விடும். ஆனால் மனிதர்களாகிய நாமோ, நம்முடைய ஆத்மாவோ அழியாத நித்தியமானவர்கள். உடல் மண்ணில் போய்விடும், இந்த ஆத்மா ஒன்று இறைவனோடு நித்தியமாக வாழ பரலோகம் சொர்க்கத்துக்கு போகும். பாவத்தோடு வாழ்ந்தால் நரகத்திற்கு வேதனைப்படுகிற இடத்திற்கு போகும் என்று வேதம் சொல்வது, பைபிள் சொல்வது உண்மையாயிருக்கிறது. நீங்கள் மனம் திறந்து ஆராய்ச்சி பண்ண விரும்பினால் பைபிளை வாசித்து பாருங்கள்,
அதில் உண்மைகளை ஏற்றுக்கொள்வதற்கு ஆதாரம் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அது கொடுக்கிற நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள, இயேசுவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிற பாவ மன்னிப்பை பெற்று, அவரால் அவருடைய சரீரமாகிய சபையில் அவரோடு இணைந்து பரலோகம் சென்று என்றென்று வாழ்வதற்கு தேவன் அறிவுபூர்வமான ஆதாரங்களை கொடுத்த பைபிளை நம்பி படிக்கும்படி கர்த்தருடைய நாமத்தில் உங்களை தயவோட கூட கேட்கின்றேன். ஆமேன். தொடர்புக்கு 9244214421 மற்றும் 9244314431 கிருபையுள்ள வார்த்தை தபால் பெட்டி எண் 15 அரசரடி மதுரை 625 0106